ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு வெஜிடபிள் பிரியாணி வித் எக் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் நான் உங்களுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எப்படி அரைக்கிறது அப்படின்னு காமிக்கிறேன். இதை வந்து நீங்கள் அரைச்சி அப்படியே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு 15 டேஸ்க்கு கிட்ட வச்சுக்கலாம், இல்லை மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு 1 மந்த் வரை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஃப்ரிட்ஜில் வைக்கணும். எப்படி அதை அரைக்கிறதுன்னு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பூண்டு வந்து ஒரு பெரிய பூண்டு நான் எடுத்து அதில் ஒரு 20 பல்லுக்கிட்ட இருக்கும் அது வந்து உடச்சி உள்ளே போட்டிருக்கேன். அதுக்கு மேலே இப்போ இஞ்சியை கட் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்கேன். இஞ்சி கட் பண்ணி போட்டுட்டு அதில் வந்து என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா, இதில் வந்து நம்ம மஞ்சள் தூள் ஆட் பண்ண போகிறோம். மஞ்சள் தூள் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அந்த அளவு ஆட் பண்ணிக்காங்க. 1/4 ஸ்பூன் அந்த அளவு ஆட் பண்ணிக்காங்க. பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் யூஸ் பண்ணுறோம். உப்பு எதுக்காக அப்படின்னா, அது வந்து கெட்டு போகாமல் இருக்கும் இல்லையா, ப்ரிசர்வேட்டிவாகவும் யூஸ் ஆகும். ப்ரிசர்வேட்டிவ்க்காக தான் அது போட்டிருக்கேன். இப்போ வந்து நம்ம இஞ்சி பூண்டு அதை அப்படியே மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி வச்சாச்சு. அரைச்சி வச்சுட்டு ஒரு க்ளீன் ஸ்பூன் எடுத்து, நீங்கள் அதை வந்து ட்ரையாக வச்சுக்கணும் ஸ்பூனை எடுத்து, இந்த மாதிரி ஒரு கிளாஸ் ஜாரில் போட்டு நம்ம வந்து அந்த பேஸ்ட்டை கொஞ்சம் கொஞ்சமாக மிக்சியிலேருந்து எடுத்து அந்த ஜாரில் போட்டு நீங்கள் ப்ரிசர்வ் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் ஃப்ரிட்ஜில் வந்து இது எங்கே வைக்க போகிறீங்க அப்படின்னா, இது வந்து கிளாஸ் கண்டெய்னர், டோரில் உங்களுக்கு வந்து குட்டியாக அந்த அளவு டோரில் கேபினெட்டில் வைக்கிறதுக்கு இடம் இருக்குமா என்னன்னு தெரியல. நீங்கள் அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா, அப்படியே இந்த பால் ட்ரே இருக்கும் இல்லையா, அந்த சில்லர் ட்ரே, அதில் வந்து இந்த கண்டெய்னர் குட்டியாக இருக்கனால கீழே விழாமல் இருக்கும், அதனால் அதில் போட்டு வச்சுட்டிங்கன்னா கொஞ்சம் சேஃபாக இருக்கும். நான் அதில் தான் போட்டு வச்சுருப்பேன். போதும், ஓகே. இப்போ கண்டெய்னர் க்ளோஸ் பண்ணி நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிடலாம். மீதி உள்ளது வந்து நான் இப்போ வெஜிடபிள் பிரியாணி செய்ய போகிறோம் இல்லையா, அதுக்கு யூஸ் பண்ணிக்கலான்னு வச்சுருக்கேன். வெஜிடபிள் பிரியாணி தேவையான பொருள் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு அரிசி ஊற வச்சுருக்கேன். அடுத்தது வந்து அரிசி எனக்கு தேவையான அளவு 2 கப் அந்த மாதிரி. அடுத்து தேங்காய் பால், தேங்காய் பால் அரை தேங்காய் எடுத்து அதில் பால் எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு பால் மட்டும்தான். அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பேஸ்ட் ஆட்டுறப்ப தண்ணி ஊற்றக்கூடாது. அடுத்து தக்காளி, வெங்காயம், அடுத்தது நம்ம வந்து கேரட் பீன்ஸை நல்லா கட் பண்ணி கழுவி வச்சுருக்கேன். மூணாவது பார்த்திங்கன்னா அந்த லாஸ்ட்டில் உள்ளது பட்டாணி. பட்டாணி வந்து நீங்கள் ஊற போட்டு எடுத்து வச்சுக்காங்க. அடுத்தது வந்து அடுப்பில் நம்ம குக்கர் வச்சாச்சு. இப்போ குக்கரில் தண்ணி வத்துட்டோம். இப்போ வந்து இன்னொரு சைடில் வந்து நம்ம முட்டை வேக வச்சுருக்கேன். 2 முட்டை, நாட்டுக்கோழி முட்டை. அடுத்தது வந்து குக்கர் வந்து சூடாயிற்று. சூடான பிறகு நம்ம இப்போ என்ன குக்கரில் ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நான் சோம்பு ஆட் பண்ணிக்கிறேன். சோம்பு கொஞ்சம் எடுத்து சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். சோம்பு நல்லா பொரிய ஆரம்பித்ததும் நம்ம அடுத்தது என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா, பட்டை ஆட் பண்ண போகிறோம். பட்டை ஒரு 3-4 பீஸ் அந்த மாதிரி ஆட் பண்ணிக்காங்க. பட்டையும் நல்லா அதிலேயே அப்படியே வதங்கட்டும். அதுக்கடுத்தது என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா, பிரியாணி இலை, பிரிஞ்சி இலைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பிரியாணி இலையை இப்போ போட்டு ஆட் பண்ண போகிறோம். அது ஒரு 2 பீஸ் அந்த மாதிரி போட்டுக்காங்க. இப்போ வெங்காயத்தை போட்டாச்சு. வெங்காயத்தை போட்டு வதக்கிக்கிட்டு இருக்கேன். அடுத்தது வதக்கி முடிச்சிட்டேன். இப்போ வந்து தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். நான் வெங்காயத்தில் ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். உப்பு போட்டு வதக்கின பிறகு தான் தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ தக்காளி வந்து நல்லா கொலைய வதங்கட்டும். அதனால் நம்ம ஒரு மூடியை போட்டு மூடி வச்சுருவோம். அதாவது பாட்டில் வதங்கிட்டு இருக்கட்டும். இப்போ வந்து தக்காளி நல்லா வதங்கிச்சு. நல்லா அந்த தோல்லேருந்து பிரிந்து வந்துருச்சு பாருங்கள் தக்காளி. இப்போ நல்ல குழைய வதங்கின பிறகு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்துக்கிடுறேன். நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றுனதுனால நிறைய தெரியும்.
இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன். போட்டுட்டு நல்லா நம்ம என்ன செய்யலாம், அதை வதக்கிக்கலாம். அந்த இஞ்சி பூண்டுடைய பச்சை வாசனை போகிற அளவு வதக்கிக்கலாம். அது போட்டு நல்லா வதங்கின பிறகு நம்ம இப்போ என்ன ஆட் பண்ண போகிறோன்னா, தயிர் ஆட் பண்ண போகிறோம். தயிர் வந்து ஒரு 2 ஸ்பூன் அந்த மாதிரி அந்த அளவுக்கு யூஸ் பண்ணிக்காங்க. ரொம்ப போட வேண்டாம், ரொம்ப போட்டால் நல்லா இருக்காது. ஒரு 2 ஸ்பூன் அந்த அளவு போட்டுட்டு அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் வதங்கினோன்னா அதையும் சேர்த்து போட்டு நல்லா வதக்கிடுங்க. நல்லா வதக்கியாச்சு. இப்போ வதக்கிட்டு இப்போ 1/2 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள் நான் ஏற்கனவே இஞ்சி பூண்டில் பேஸ்ட்டில் சேர்த்துருக்கேன். இருந்தாலும் நம்ம காய்கறியெல்லாம் வேக வைக்கிறோம் இல்லையா, அதனால் கொஞ்சம் மஞ்சள் போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ நான் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிட்டேன். அடுத்தது வந்து பீன்ஸ் கேரட்டை வந்து நான் அது உள்ளே கொட்டிடுறேன். பீன்ஸ் கேரட்டு வந்து நிறைய அளவு நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு ஒரு பீன்ஸ் வந்து ஒரு 10 பீன்ஸு, ஒரு கேரட் வந்து ஒரு 3-4 பெரிய கேரட் எடுத்தாலே போதும். போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. அதை இப்போ நல்லா கிளறின பிறகு நம்ம அடுத்த போட போகிறது என்னென்னா பட்டாணி. பட்டாணி வந்து ஒரு 4-5 ஹவர்ஸ் அந்த அளவு ஊற வச்சுருங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லா வெந்து அதை நல்ல சாதத்தோடு இருந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இந்த காய்கறியெல்லாம் வேகட்டும், அதுக்குள்ள நம்ம ஒரு மூடி போட்டு, இப்போ நம்ம நல்லா மூடி போட்டு இந்த காய்கறியெல்லாம் வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம அதில் வத்தல் தூள் ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு அடுத்தது வந்து மல்லி தூள் இருக்கு இல்லையா, மல்லித்தூள், தனியா தூள்னு சொல்லுவாங்க, அந்த தூள் வந்து ஒரு 3 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா இதோட சேர்த்து என்ன பண்ணுங்கள், கிளறி விட்டுருங்க காய்கறிகளோட. சேர்த்து நல்லா கிளறிட்டு அடுத்தது நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா, தேங்காய் பால். தேங்காய் பால் வந்து நான் ஏற்கனவே அரிசியில் வந்து அளந்து வச்சுருப்பேன். அந்த கிண்ணத்துலேயே அளந்து ஊற்றுறேன். நான் அரிசி 2 டம்ளர் ஊற்றுனேன். ஸோ நம்ம வந்து தண்ணி எவ்வளோ ஊற்றணும் அப்படின்னா, 1 டம்ளர் நீங்கள் பாஸ்மதி ரைஸ் எடுத்தீங்கன்னா அதுக்கு 2 டம்ளர் வந்து தண்ணி ஊற்றணும். ஸோ நான் இந்த கிண்ணத்தில் தான் அளந்ததுனால இந்த கிண்ணத்தில் 4 டம்ளர் நான் வந்து தண்ணி ஊற்றிக்கிறேன். அதாவது தேங்காய் பால் ஊற்றிட்டு மீதிக்கு தண்ணி, டோட்டலாகவே தேங்காய் பால் தண்ணி எல்லாம் சேர்த்தே நீங்கள் வந்து 4 கிண்ண அளவு ஊற்றணும். ஸோ நான் 3 ஊற்றிருக்கேன், இது வந்து 4வது. ஏற்கனவே வந்து தண்ணி வந்து கரெக்டாக ஊற்றணும். தண்ணி நீங்கள் கரெக்டாக ஊற்றலை அப்படின்னா என்னாகும்னா, கரெக்டாக குக்கரில் வந்து வேகாது, அப்புறம் ஒரு மாதிரி குழஞ்சிரும் இல்லை அடிபிடிச்சிரும் ஏதாவது சம்திங். அதனால் நீங்கள் வந்து கரெக்டாக 1 டம்ளர் ரைஸ் வைக்கிறீங்கன்னா 2 டம்ளர் தண்ணி அந்த அளவு கணக்கு தான் இந்த குக்கரில் வைக்கணும். இப்போ நான் தேங்காய் பாலும் தண்ணி ஊற்றியாச்சு. ஆட் பண்ணிவிட்டு அது வந்து கொதிக்கட்டும். லைட்டாக 1 கொதி வந்தோடனே நம்ம அரிசியும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து நான் இப்போ அரிசி சேர்க்க போகிறேன். நான் பாஸ்மதி அரிசியை ஒரு நான் சமையல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டேன். நீங்களும் ஊற வச்சுருங்க. பாஸ்மதி ரைஸ் எப்பவுமே ஊற வச்சுட்டு தான் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு விசில் 3 வச்சாலும் உங்களுக்கு ஓகே, அது வெந்துடும். அதனால் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே ஊற வச்சு சமையல் பண்ண ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னா அதை ஊற வச்சுட்டு நீங்கள் சமையல் ஆரம்பித்தா கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம தண்ணி அரிசி எல்லாம் போட்டாச்சு. அடுத்தது வந்து நம்ம வந்து லெமன் வந்து புளிஞ்சு ஊற்றலாம். லெமன் வந்து 1 லெமனை கட் பண்ணி
நான் அதை வந்து சின்ன லெமன், எதுக்காக நம்ம லெமன் ஊற்றுறோம் அப்படின்னா ரைஸ் வந்து சேர்ந்து வர்றது கொஞ்சம் உதிரி உதிரியாக அழகாக வரும், அதனால தான் இந்த லெமன் ஊற்றுறோம். நான் ஒரு லெமனை ரெண்டாக கட் பண்ணி அதை வந்து புளிஞ்சு ஊற்றிக்கிடுறேன். அதுக்கு முன்னால் லெமன் ஊற்றுறதுக்கு முன்னால் உப்பு போட்டுறேன். ஏற்கனவே நான் வெங்காயம் வதங்குறப்ப ஒரு அரை ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். இப்போ வந்து ரெண்டு டம்ளர் ரைஸ்னால் ரெண்டு கிண்ணம் ரைஸ்னால் நான் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு நான் வந்து உப்பு போட்டுக்கிறேன். அடுத்தது இப்போ லெமனை புளிஞ்சு ஊற்றிடலாம். ரெண்டு ஒரு லெமன் போதும், இந்த ரெண்டு லெமன் ஊற்றினீங்கன்னா ரொம்ப புளிப்பாக இருக்கும். ஒரு லெமன் போடுங்க, நல்லாயிருக்கும். லெமன் ஊற்றிட்டு அடுத்தது வந்து நம்ம என்ன வைக்க போகிறோம் அப்படின்னா, கருவேப்பில கொஞ்சம் மேலாப்பில் அப்படியே கழுவி கருவேப்பில போட்டு விடுங்க, நல்லாயிருக்கும். நான் ஏற்கனவே தாளிக்கிறப்ப கருவேப்பில போடலை, அதனால் இப்போ கொஞ்சம் கருவேப்பிலையை கழுவி மேலே போட்டு விட்டுறேன். கருவேப்பில போட்ட பிறகு நம்ம ஒரு தடவை இப்படி கிளறிட்டு நம்ம குக்கர் மூடி போட்டு இப்போ மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு ஒரு மூணு விசில் அளவு நீங்கள் விடுங்க, மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு மூணு விசில், அதுக்கு மேலே விடக்கூடாது, கரெக்டாக மூணு விசில் தான் வைக்கணும். மூணு விசில் வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு சாப்பாடு வந்து கரெக்டாக வரும், குழையாமல் கரெக்டாக இருக்கும் அந்த பிரியாணி. இதுக்கு மேலே நெய் போடணும்னா நீங்கள் போட்டுக்கலாம், அவ்வளோதான். இப்போ குக்கர் விசில் இதாகட்டும், முட்டை ரெடி ஆயிடுச்சு, முட்டையை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ குக்கர் வேகட்டும், அப்புறம் நான் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் பாருங்கள். பிரியாணி செம்மையாக வந்திருக்குல, அழகாக இருக்குது பார்க்கவே, சாப்பிடணும் போல் டெம்டேஷனாக இருக்குல்ல. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். என் வீடியோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.